என் அப்பாவும் அம்மாவும் அனுமதி கொடுத்தா கூடிய சீக்கிரமே கல்யாணம் தான் ஆக்ட்ரஸ் ஸ்ருதி சொல்லியிருக்கிறதா நியூஸ் வெளிவந்திருக்கு. ஸ்ருதி ஹாசன் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு நிறைய படங்களில் நடிச்சிட்டு வராங்க. இப்போ அவங்க அப்பா கமல் இயக்கத்தில் சபாஷ் நாயுடு படத்தில் மட்டுமே நடிச்சிட்டு வராங்க. படங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போதே லண்டனை சேர்ந்த மைக்கேலுங்கிற நாடக நடிகரோட காதல்னு நிறைய செய்தி இவங்களை பற்றி வெளிவந்துச்சு. இது போக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் வெளிவந்துச்சு. போன வாரம் ஸ்ருதி அவங்களோட காதலர்னு சொல்லப்படுற மைக்கேலை அம்மா கிட்ட அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸ்ருதி, சரிஹா, மைக்கேல்னு மூணு பேரோட போட்டோஸ் வெளிவந்து பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. அதே மாதிரி இன்னைக்கும் ஆதவ் கண்ணதாசன் மேரேஜுக்கு ஸ்ருதி அவங்களோட காதலர்னு சொல்லப்படுற மைக்கேல், அப்பா கமல்ஹாசன் கலந்துக்கிட்டாங்க. ஆதவ் கண்ணதாசன் கல்யாணத்துல ஸ்ருதி ஹாசன், மைக்கேல், கமல்ஹாசன் இவங்க தான் பரபரப்பை ஏற்படுத்திருக்காங்கன்னு தகவல் வந்திருக்கு. அம்மாவை போலவே அப்பா கிட்டையும் சம்மதம் வாங்கவே ஸ்ருதி ஹாசன் சென்னைக்கு வந்திருக்கிறதாவும், விரைவில் ஸ்ருதி மைக்கேல் திருமண அறிவிப்பு வந்தாலும் ஆச்சரியப்பட இல்லைன்னு நம்ப தகுந்த வட்டாரம் சொல்லுது. கமல்ஹாசன் அண்ட் ஸ்ருதி ஹாசன் நடிப்புல வெளிவர இருக்கும் சபாஷ் நாயுடு எப்படிப்பட்ட படமா இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. In and out cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe and on the bell icon irukum, please press that. You will get latest news from this channel.